நீலகிரி மக்களவை தொகுதியில் இடம்பெற்றுள்ள கூடலூர் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதியாகும். பந்தலூர், மசினக்குடி உள்ளிட்ட சில முக்கியமான பகுதிகள் இத்தொகுதியில் உள்ளன. கூடலூர் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 231,470 என கணக்கிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 111,519 பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 119,917 மூன்றாம் பாலினத்தவர்கள் 34 உள்ளனர். கடந்த 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் திராவிடமணி வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் செல்வராஜ் தோல்வியடைந்தார். அதனையடுத்து நடைபெற்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் திராவிடமணி மீண்டும் வெற்றி பெற்றார். அதிமுக வேட்பாளர் கலைச்செல்வன் இரண்டாவது இடத்தை பெற்றார். இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி வேட்பாளராக அதிமுக சார்பில் அண்ணா தொழிற்சங்க தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில செயலாளர் பொன் ஜெயசீலன் களமிறக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட திமுக சார்பில் காசிலிங்கம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் பாபுவும் நாம் தமிழர் கட்சி சார்பில் கேதீஸ்வரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடி முதல் வாக்கு சேகரிப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன். அந்த பரபரப்புக்கு இடையே அவர் நமது நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் உங்கள் தொகுதி உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சிக்கு அளித்த சிறு பேட்டி இதோ. இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு ஒப்பற்ற தலைவராக, ஏழைகளின் முதல்வராக, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக மாண்புமிகு முதல்வர் அண்ணன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். எனவே அவர் செய்திருக்கின்றக்கூடிய நல்ல திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சொன்னால் கூட போதும், நாம் வேறு யாரையும் வசைப்பாட தேவையில்லை. நம் அரசு, நம்மளுடைய அரசு நமக்கு என்ன, ஏழை எளிய மக்களுக்கு என்ன திட்டங்களை செய்திருக்கின்றதோ அதை நல்லபடியாக சொன்னாலே எல்லோரும் வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற செய்வாங்க என்ற நம்பிக்கை எனக்கு நிறைவாக இருக்கின்றது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் வெற்றி பெற்றதும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் இலவச வீடு கட்டி கொடுப்பேன் என உறுதியளித்தார். நான் வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஏழை தோட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும், பெரும்பாலும் தோட்ட தொழிலாளர்கள் யாருக்குமே வந்து சொந்தமாக வீடு கிடையாது, அவங்க வந்து அந்த தோட்ட நிறுவனம் கொடுக்குற வீட்டில் தான் இருக்கிறாங்க. ரிட்டையர்டாகி வெளியில் போகும்போது அவங்களுக்கு சொந்த வீடு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. எனவே நான் அந்த மக்களுடைய ஆதரவோடு பேராதரவோடு வெற்றி பெற்றால் தோட்டத் தொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தை தமிழக அரசிடம் வலியுறுத்தி எல்லோரும் சொந்தமாக வீட்டில் இருக்கின்ற ஒரு வேண்டுகோளை சட்டமன்றத்தில் நிச்சயமாக வைப்பேன். அனைத்து தோட்டத் தொழிலாளர்களுக்கும் சொந்த வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுவேன். கடந்த 15 ஆண்டுகளாக கூடலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றும் அதனால் பொதுமக்களுக்கு எவ்வித பலன்களும் கிடைக்கவில்லை என்றும் அவர் சட்டமன்றத்தில் கூச்சலிடுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் விமர்சித்தார். சட்டமன்றத்தில் எந்த விதமான கோரிக்கையும் அவர் எழுப்பல. நேரடியாக சட்டமன்றத்துக்கு போய் கோஷம் போட்டுட்டு புறக்கணிச்சுட்டு வெளியில் வரதே இந்த 10 வருஷமும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்த கூடலூர் பகுதி மக்களுடைய பிரச்சனைகள் இப்போ தீர்க்கப்படாமல் இருக்கு. நிச்சயமாக இந்த மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தால் கூடலூர் பகுதியில் நிலவக்கூடிய பல்லாண்டு காலம் தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரிவு 17 நிலம் சம்பந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிச்சயமாக பாடுபடுவேன். அதே மாதிரி 10,000 மேற்பட்ட இல்லங்களுக்கு மின்வசதியில் அந்த மின் இணைப்பை பெற்றுத்தருவதற்கு உளப்பூர்வமாக முயற்சி பண்ணுவேன். நீண்ட காலமாக கூடலூர் தொகுதியில் நிலவும் பிரச்சனைகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர் கண்டுகொள்ளாததால் அவர் மீதும் திமுக தலைமை மீதும் கடும் அதிருப்தியில் உள்ள கூடலூர் தொகுதி மக்கள் இந்த முறை அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலனை வெற்றி பெற செய்வதே தங்களது கடமை என தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் உறுதியான ஆதரவு அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலனுக்கு உள்ளதால் அவரது வெற்றி மிக எளிதாகியுள்ளது.